இது மாதிரி கேங்கா விபி கேங் யுவன் கேங் அப்படின்னு சொன்னாலே நீங்க எல்லாருமே வந்துருவீங்க. நிறைய ஷோஸ்ல ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஷோஸ்க்கு எல்லாம் வரதுக்கு நீங்க போன்ல பேசிக்குவீங்களா, மாப்பிள்ள இன்னைக்கு போறோம் என்ன அப்படி ஏதாவது பேசிக்குவீங்களா? பெருசாக ஒன்றும் பேசினதெல்லாம் கிடையாது. ஆனால் எப்படியும் தெரியும், அதே கேள்விகள் தான் அப்படியே மொக்க போட்டுன்னு இருப்பாங்க. இதே என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, யுவன் பாட்டு என்ன, உங்களுக்கு யுவன் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அப்புறம் வந்து உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜா பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியாமலே எதுக்கு தெரியணும்? யுவன் சங்கர் ராஜா பத்தி தெரியாத விஷயம் உங்களுக்கு எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த மாதிரி சில பல நல்ல நல்ல கேள்விகள்லாம் எங்களுக்கு வரும் வாழ்க்கையில். இன்னைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன் உங்களோட. டெஃபினட்டா கிடையாதுன்னு. ஸோ உங்க ரெண்டு பேர் காம்போல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஏங்க அப்புறம் உங்களை உட்கார வச்சுட்டு நான் வேற என்னங்க கேட்பேன்?